பிரதமர் நரேந்திர மோடி மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மகளிர் சக்தி இயக்கத்தின் மூன்றாவது கட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பேசினார். மத்திய அமைச்சரவையில் 11 மகளிர் இடம்பெற்றுள்ளதை அமைச்சர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டு பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது தமக்கு கிடைத்த பரிசுப் பொருட்களை பெண் குழந்தைகளின் கல்விக்காக பிரதமர் வழங்கியதை நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதும் மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை பிரதமர் நிறைவேற்றியதாக அமைச்சர் கூறினார். இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், ஜன்தன் திட்டம், முத்ரா யோஜனா என எந்த திட்டமாக இருந்தாலும் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அவை வகுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். உலகின் சில வளர்ந்த நாடுகளில் கூட கொரோனா தடுப்பூசி இல்லாத நிலையில் இந்தியாவில் தற்போது 6 கொரோனா தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.